السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلاميك جايد. اللهم நல்லடியார்களே، இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்துக்காட்டும். மற்றவங்க அமல் செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். இன்ஷால்லா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா, அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நம்ம பல நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம் கவலையில் இருக்கோம் அப்படின்னா அதை நொடி பொழுதில் நமக்கு நீக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றியும் இன்னும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தினமும் நம்ம இந்த ஒரு துஆவை ஒரு முறை ஓதினாலே போதும், அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஆரோக்கியத்திலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நமக்கு தரா, இன்னும் நம்ம நினச்ச காரியங்களை அல்லாஹால நடத்துறதுக்கு ஒரு வழியவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய தேவைகளை என்கிட்ட சொல்லி துவா செய்றீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் என்னுடைய துவாவிலையும் உங்களை நான் சேர்த்துருக்கேன். நிச்சயம் அல்லாஹால நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கவலைகள் இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் சொல்லி நம்ம அழுது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லா. அதற்கு முன்னாடி அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹதீஸ்களை நம்ம பார்ப்போம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை நம்ம கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய ஈமான புதுப்பிக்கிறான். அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க, அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து ஈமானை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது நம்மளுடைய ஈமானை உறுதியாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் ஒரு பொருட்டால் நம்ம வந்து ஒரு சில ஹதீஸ்களை பார்ப்போம். நம்மளுடைய ஈமானை வந்து புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி, நம்மளுடைய ஈமானை மென்மேலும் உறுதியாக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில ஹதீஸ்களை பார்ப்போம். அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு சஹாபா கேட்குறாங்க, அதாவது நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறப்போ மொதல் விஷயம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நம்புவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவதாகவும் பிறகு எது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த சஹாபா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவச் செயல்கள் எதுவும் கலக்காத ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இது வந்து முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது சுப்ஹானல்லாஹ். அப்போது மொதல் விஷயமே நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்கள்லேயுமே சரி, நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், சின்ன துவாவாக இருக்கட்டும் சின்ன திக்ராக இருக்கட்டும் அல்லது பெரிய சூறாவாக இருக்கட்டும், நம்ம தினமும் அமல் செஞ்சுட்டு வரோம். ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட அந்த கேள்வியில் மொதல் விஷயம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நம்புவது. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் உங்களுக்கு போடுறது மொதல் விஷயம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு ஈமானோடு நீங்கள் ஒரு சின்ன அமலை தொடங்கினாலும் சரி பெரிய அமலை தொடங்கினாலும் சரி அல்லாஹால அதை வெற்றியாக்கி கொடுப்போம். நம்ம அல்லாஹ் மேலே மேலோட்டமாக நம்பிக்கை வைக்கிறத விட முழுமையாக நம்புங்க, அல்லாஹ்வை நம்புங்க. ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் ஆனால் என்னுடைய தேவைகள் வந்து நிறைவேறலை அப்படின்னு. அப்போது இவங்களுடைய ஈமான் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய வருது பலனடைஞ்சதாக. அப்போல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா, ஏன்னா அவங்க அல்லாஹ் மேலே முழு ஈமானோட நம்பிக்கையோடு அவங்க அமல் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது.
ஏன்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய சகோதர சகோதரிகள் அனுப்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பலன் அடைஞ்சிருக்கேன், என்னுடைய தேவைகள் நிறைவேறிச்சு, ரொம்ப ரொம்ப ஜிசாக்கல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இது இதை வந்து பார்க்கும்போது நிறைய சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹாலாவுக்கே எல்லா புகழும். அதனால் அல்லாஹுவை நம்புறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நற்செயல்களில் சிறந்ததாக இருக்குது. இன்ஷால்லா நம்ம அல்லாஹுவை முழுமையாக நம்பணும் இன்ஷால்லா. அடுத்து இன்னொரு ஹதீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலாவினுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்படுது. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறகு யார்ட்டையுமே நான் வந்து இதை பற்றின ஒரு விஷயத்தை கேட்காத மாதிரி எனக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி அதில் உறுதியாக நிலைத்து நிற்பீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் மேலே நான் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு மட்டும் வாயால் சொல்லாமல் அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க. இதை அறிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுஃபியான் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸ்லீம்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. சுபஹானல்லாஹ், அப்போது நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம், ஈமான் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது, நம்ம முழுவதுமாக அதில் உறுதியாக நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரியுது. அடுத்த ஒரு ஹதீஸ் வந்து பாருங்கள், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருது. முஸ்லீம்கிற ஹதீஸ் நூலில் தான் பதிவு செய்யப்படுது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது கடமையான தொழுகையும் நான் நிறைவேற்றிருக்கேன், இன்னும் நம்ம மார்க்கத்தில் ஹலால் அப்படிங்கிறதையும் நான் அனுமதிச்சிருக்கேன், ஹராம் அப்படிங்கிறதுலேருந்தும் நான் வந்து விலகியிருக்கேன், இப்படி செஞ்சால் நான் வந்து சொர்க்கத்தில் நுழைஞ்சிடுவேனா யார சொல்லலா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். முதல் விஷயம், கடமையான தொழுகையை நம்ம நிறைவேற்றணும். முதல் விஷயம், அதாவது ஐந்து வக்த தொழுகையுமே நம்ம தொழக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஹலால் அதாவது நம்மளுடைய மார்க்கத்தில் எது ஆகுமானது அப்படிங்கிறத வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹலாலை பேணணும். இன்னும் நம்ம மார்க்கத்தில் நம்மளுடைய இஸ்லாத்தில் எது தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதிலேருந்து தவிர்த்துக்கணும். இந்த மூன்று விஷயங்களை செஞ்சாலே நமக்கு ஸ்வர்க்கம் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்ப்போம், அதாவது நான்கு விஷயங்கள்லேருந்து அல்லாஹ்தலா இடத்துல பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு ஹதீஸ் வந்து தெளிவாக தெரியுது. முதல் விஷயம், தாங்க முடியாத சோதனை. நம்மள்கிட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் சோதனை அப்படின்னு நிறைய இருக்கும். நிறைய சகோதர சகோதரிகள் வெளியே வந்து சொல்லியே உங்களுடைய கவலைகளை என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறீங்க. அதை வாசிக்கும் போதே நான் கஷ்டத்தில் தான் வாசிப்பேன். அல்லாஹாலா அந்த நிமிஷமே வந்து உங்களுக்கு நான் துவா செய்யக்கூடியவளாகவும் இருப்பேன். கண்டிப்பாக நம்ம அனைவருடைய சோதனைகளையும் அல்லாஹாலா நீக்கி நமக்கு வெற்றியை கொடுப்போம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அழிவில் தள்ளி விடுவது. அதாவது அழிவில் தள்ளுறதுலேருந்து எல்லாம் எங்களை நீ பாதுகாத்துரு அப்படின்னும் நம்ம வந்து பாதுகாப்பு தேடணும். மூன்றாவது, விதியினுடைய அதாவது கேடு, அதாவது கெட்ட விதி. நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறது, கெட்ட விதிகளையுமே நமக்கு மாற்றி நல்ல விதியாக அமைக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நல்ல விதியிலிருந்து அதாவது கெட்ட விதியிலிருந்து மாற்றி நமக்கு நல்ல விதியை எல்லாம் எங்களுக்கு நீ நல்ல விதியை நசீபாக்கு அப்படின்னு அல்லாஹிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடணும் கெட்ட விதியிலிருந்து. நான்காவது விஷயம், எதிரிகளிலிருந்து ஏற்படும், அதாவது எதிரிகள்கிட்ட இருந்தோ இல்லை நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அல்லது நமது உறவுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அவங்களால எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, மன வேதனையாக இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த மன உளைச்சலிருந்து அல்லாஹாலாவிடத்தில் பாதுகாப்பு தேடணும். அப்போது இந்த நான்கு விஷயங்கள்லேருந்தும் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து புகாரில் பதிவு செய்யப்படுது. அறிவிக்கிறவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முதல் விஷயமே தாங்க முடியாத சோதனை. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தாங்க முடியாத சோதனைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவனிடத்தில் மட்டுமே நம்ம பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்கள், ஒரு முஹ்மின் அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பாவங்களோ அல்லது பெரிய பாவங்களோ அவங்க வந்து எப்படி நினைப்பாங்களாம், மலைகளை போன்று பாரமாக நினைப்பாங்களாம். அவங்க வந்து மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறது மாதிரியும் அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா தம்மேல விழுந்துடுமோ அப்படிங்கிற பயத்துலையுமே அவங்க வந்து இருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னா முஹ்மீன்கள், இறைநம்பிக்கையாளர்கள். ஆனால் முஹ்மீன் அல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பாவங்களை ஒரு பொருட்டாகவே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது மூக்கின் மேல் இருக்கக்கூடிய பறந்து செல்லக்கூடிய ஒரு ஈயை போன்று ரொம்ப
ரொம்ப அற்பமாக கருதுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து அறிவிக்கிறவங்க ஹாரிஸ் பின் சுவைத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. புகாரி அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே முஹ்மீன்களா அல்லது முஹ்மீன் அல்லாதவங்களா நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம். அதனால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது அப்படிங்கிறது பாவமணிப்பு அல்லாஹிடத்தில் தேடுறதுங்கிறது நிறைய பலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில் தரும். அதனால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்களாக இருங்க. அல்லாஹத்தில் நம்ம அனைவருமே முஹ்மீன்களாக கபுல் செய்து கொள்வான. ஆமீன் ஆமீன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புகாரி அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ஒரு மனுஷட்டை வந்து ஒரு மலக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கைப்பற்றுவதற்காண்டி வராங்க. அப்போது உயிரை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷட்டை கேட்குறாங்க, உனக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய வாழ்நாட்களில் நீ ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ அந்த மனுஷர் சொல்கிறாரு, அப்படி எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி அந்த மலக்கு. அதுக்கு இந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அதாவது உலக மக்கள்கிட்ட நான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சு வந்துட்டுருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கொடுத்த கடனை வந்து திருப்பி கேட்குறதுக்காக நான் போவேன். அப்போ வந்து வசதி உள்ளவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவகாசம் கொடுப்பேன் கடனை அடைக்கிறதுக்கு. இதே வசதி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள மன்னித்து நான் அவங்க கடனை வந்து நான் தள்ளுபடி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார். அப்போது இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அல்லாஹத்தில் அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்மள நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு துவா செய்யுங்க, நாங்கள் சீக்கிரம் கடனை அடைக்கணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உலக மக்கள் ஆகிய நம்ம முஹ்மீன்கள், அதை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கடன் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கடன் வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஹதீஸை நம்ம தினமும் வந்து பார்த்து இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு எண்ணத்தில் இருக்கணும். இந்த ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம தினமும் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம கடன் கொடுத்தவங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் வந்து செய்யுங்க. இதில் கடன் வாங்கினவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முதல் விஷயம் முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லையா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹாலாவே வந்து பார்த்திங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு சில ஹதீஸ்களை நம்ம தினமும் காதால் வாங்கினோம் அப்படின்னாலே நமக்கு அல்லாஹாலா ஈமானில் ஒரு உறுதியை நமக்கு தருவான். இன்னும் நம்மளுடைய ஈமான புதுப்பிச்ச ஒரு விஷயமும் நமக்கு தினமும் நடக்கும். அதனால ஒரு சில ஹதீஸ்களை நீங்க தினமும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம தினமும் ஓதக்கூடிய ஒரு முறை ஓதினாலே போதும் அப்படிப்பட்ட அந்த துவாவை நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். அதாவது தூங்கி எந்திரிச்ச முதல்ல இருந்து நம்ம இந்த நாளுக்குள்ள நம்ம எப்போ வேணா ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு துவா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அதீன லி பி திக்ரிஹி. ரொம்ப ரொம்ப இலகுவானதுவா. இதை நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம ஓதுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. அன்றைய நாள் அல்லாஹத்தில் பரக்கத்தாக்கி வைப்பான் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வாதீன லி பி திக்ரிஹி. இந்த காலையில் ஒரு முறை, தினமும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை ஓதுனாலே போதும். இதை நான் அரபி தெரியாதவங்க தமிழ்லையும் நான் வந்து ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க, நான் தமிழ்லையும் போடுறேன். இதனுடைய பொருளே பாருங்கள், சுபஹானல்லாஹ், என் உடலில் ஆரோக்கியத்தை தந்து உயிரை திரும்ப தந்து அவனை நினைவு கூர்ந்திட நல்வாய்ப்பை வழங்கிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. ஆமீன். ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஒரு அர்த்தம் வாய்ந்த ஒரு பொருள் வாய்ந்த ஒரு துவான்னு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம் அல்லாஹாலாவுக்கு ஆரோக்கியத்தை தந்ததுக்கும் இன்னும் தூக்கத்துலேருந்து நமக்கு எந்திரிச்சோம் அப்படின்னாலே அது வந்து பாதி உயிர் வந்து நமக்கு போன மாதிரி தான். அப்படிப்பட்ட அந்த உயிரை நமக்கு திரும்ப கொடுத்து அவனை நினைவு கூறுறதுக்காக வேண்டி நமக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கியிருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது அல்லாஹால அந்த நாளில் நமக்கு பரக்கத் செய்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஒரு துவாவை நீங்கள் ரொம்ப நேரம் ஓத போகிறதுல ஒரு முறை தான் ஓத போகிறீங்க. அல்லாஹால
அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யும் விதமாக, அதாவது நன்றி செலுத்தும் விதமாக இன்ஷால்லாஹ் இந்த ஒரு துவாவை ஓதுறது மூலமாக அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் பல நியமத்துக்களை, பல அருட்கொடைகளை நம்முடைய வாழ்க்கையில் நசீபாக்குவான். இன்ஷால்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க. நிச்சயம் அல்லாஹாலா நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை அவனே நடத்தி தரதுக்கான வழிவகை செய்வான். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தருள்வான. ஹாமி. நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவான. ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லாஹ் இந்த ஆமீனாலே மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்மை நியத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, இதன் மூலம் அல்லாஹாலா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லாஹ். அதனால் அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டுக்கொண்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கசீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.